படத்தில் வந்து மூணு பாடல், ஒன்று ஒன் டைட்டில் சாங் அண்டு காதல் பாடல் ஒன்று, இன்னொன்று குழு பாடல், அன்பர்கள் பாடக்கூடிய பாடல். அந்த பாடல் வந்து மூணு பேர் பாடியிருக்காங்க, அந்த மூணு பேர்த்தில் நானும் ஒருத்தன். இந்த படத்தில் வந்து என்னை முதல் முதலாக பாடகராக அறிமுகப்படுத்துகிறாரு திரு ரதன் இசையம்பாளர் அவர்கள். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராகேஷ் மற்றும் இயக்குனர் சதீஷ் சந்திரசேகர் அவருக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஸ்டூடியோ கிரீன் அவங்க வெளியிடுறாங்க, அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துக்கு. மற்றபடி வாய்ப்பு அளித்தமைக்கும் மற்றும் இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் டார்லிங், என்னோடய ஃபஸ்ட் படம். இந்த இடம் வந்து நிறையா ரிமோட் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஊட்டி, கேரளா, எல்லாமே ஹில் ஸ்டேஷன்ஸ். அண்ட் ரொம்ப குவிக் ஸ்பேனில் டே நைட் ஷூட் பண்ணோம். லைக் ஆர்டிஸ்ட் யாருக்குமே பெருசாக ரெஸ்டே இல்லை, எல்லோரையும் ராப்பாவில் வச்சு அடித்தோம். ஸோ உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ். வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கு, எனது நன்றி. இந்த படம் சதீஷ் சந்திரசேகர் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லாமல் நிறைய இன்புட்ஸ் கொடுத்து இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் நீங்கள் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது நிசாகரிசான ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம். அந்த பாட்டு கம்போஸ் பண்ண பிறகு இந்த கேரக்டர் எப்படி இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலான்னு ஒரு பெருந்தன்மையாக அவர் வந்து கேரக்டரே வந்து சேஞ்ச் பண்ணார். ஒரு முஸ்லீம் இஸ்லாமிக் கேரக்டராக ஹீரோயினை வச்சுருந்தார், அதுக்கு ரொம்ப நன்றி. இது இதனால் என்ன தெரியுதுன்னா, டைரக்டர் வந்து கேட்குறாங்க, டெக்னீஷியன்ஸோட ஐடியாஸை வந்து கிளியராக கேட்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க, ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்றதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். டார்லிங் 2 இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, நல்லா ஞாபகம் இருக்குது. சத்தீஷ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. எதுக்குன்னா, அவரோட ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஹீரோக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன். ஸோ அப்போதுலேருந்து நல்ல ஃப்ரெண்டு. இந்த ஸ்கிரிப்டை வந்து திடீர்னு நான் ஒரு பேய் கதை ஒன்று இருக்குது, நான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், இப்போ இன்னும் ஃபீச்சர் ஃபிலிம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளாக ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் வந்து அவர் கதை சொல்லிட்டுருக்காரு, நானும் வந்து கேட்டிருக்கேன். திடீர்னு அந்த கேரக்டர் வந்து மேலேருந்து கீழே உள்றான் அப்படின்னாங்க. அந்த கேரக்டர் என்ன சொன்னீங்களே, ஆமாம் நீங்கள் தான் உள்றீங்க அது. ஓ சரி ஓகே, மேலே சொல்லுங்கள் மேலே சொல்லுங்கன்னா, அவர் சொல்ல 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 எனக்கு அந்த பேய் பயத்தை விட அவர் சொல்ல அந்த விஷயங்கள், அந்த கீழே உள்றான், படிக்கட்டிலேருந்து கீழே உள்றான், இங்கே இந்த மலையிலேருந்து அந்த மலை அப்படின்னு அந்த விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சு. எப்படி பண்ண போகிறோம் இதை அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் நான் காளி எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ காளி எண்ணெய்லாம் இழச்சிட்டாரு, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு பாருங்களேன், ரோப் ஷாட்லாம் வச்சு இன்னும் அங்கே தூக்கி போடுறது, அதே மாதிரி இந்த வழுக்கு பாறையெல்லாம் வழுக்கிட்டு இருக்கோம், அங்கே வந்து டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படத்தில். எனிவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில். ஏன்னா கூட ஒரு அருமையான ஒரு குரூ அண்ட் ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட சொல்லலாம், நம்ம காளி வெங்கட், முனிஷ்காந்த், அப்புறம் ரொம்ப ஸ்மார்ட்டான ரெண்டு ஹீரோஸ் ரமீஷ் கலையரசன், அதுக்கப்புறம் பயங்கர ஒரு ஆக்டிங்க்குன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறக்கூடிய ஒரு டேலண்ட் ஹரி. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. மெட்ராஸில் ஜானியாக பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் வந்து பாலாஜின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஷார்ட் டைமில் சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவோம். என் சாதாரண மெட்ராஸ் ஜானியாக வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணிங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். டார்லிங் 2 வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, சூப்பரான ஒரு குரூ கூட நடிச்சுது, படம் சூப்பராக வந்திருக்கு. மெயின் தேங்க்ஸ் டு வந்து ஞானவேல் ராஜா சாருக்கு, ஏன்னா அவர் எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இது மூலிமா. தேங்க்யூ ஸோ மச். டார்லிங் 2 இது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சொன்னால் தான் எல்லாமே எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். ஏன் அப்படின்னா, அன்றைக்கி மார்கழி மாதம், ஊட்டி குளிர், ஃபுல்லாக வெச பண்ணி மாஸ்டர் சொல்கிறார் எல்லாம் அவரை பார்த்து நடுக்கிட்டே வாங்க அப்படின்னு. ஆல்ரெடி நடுக்கிட்டுதாங்க இருக்கானாங்க, நீங்கள் சொல்லவே தேவையில்லப்பான்னு. அந்தளவு கஷ்டப்பட்டு நல்ல ஒரு டீம் ஒர்க் இது, கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் லீடாக ப்ளே பண்ணுற ஃபர்ஸ்ட் மூவி இது, அண்ட் இது என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம். இதை ஃபுல்லாக நாங்கள் ஊட்டியில் ஷூட் பண்ணோம், ஜாலியாக இருக்கும். இவங்கக்கிட்டேருந்து நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் ஷார்ட் வரும்போது லைக் ஒன் டேக்கில் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அது ஒரு மேஜிக் மாதிரி. ஸோ இவங்கக்கிட்டேருந்து நிறையா நான் கற்றுருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு ஆழமான ஒரு நட்பு இருக்குது, அண்ட் அழகான காதல், அண்ட் பயங்கரமாக நிறையா
பயப்படுற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். எனக்கு என்ன இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேன் அப்படின்னு நினச்ச என் டிரெக்டருக்கு ரொம்ப நன்றி, அண்ட் விஜய் கார்த்திக் சார் என் அழகாக காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி, அண்ட் கலை ரமீஸ் ரொம்ப என்னை ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ஏதாச்சும் லைக் தெரியல தப்பு பண்ணால் கூட எனக்கு சொல்லி தருவாங்க, அண்ட் காளி அண்ணா, அர்ஜுன், ஜானி, முனிஷ்காந்த் சார் எல்லாருக்குமே நன்றி. நான் ஒரு தடவையும் அண்ணான்னு கூப்பிடும்போது நிஜமாக மீன் பண்ணி தான் கூப்பிட்ருக்கேன் உங்கள் எல்லாரையும். ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்யூ அம்மா அப்பா அண்ட் சுரேஷ் சந்திரா சார் ஃபார் பீயிங் தேர் வித் மீ ஃபார் த்ரூ ஆல். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. டைரக்டர் வந்து இதை வந்து என்கிட்ட சொல்லும் போது அப்போது இதை வந்து நம்ம இவ்வளோ டேஸில் பண்ணிடலாம்லாம் சொன்னார். அப்போது வந்து நான் கேட்டேன் எப்படி சார் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ டேஸ் சொன்னாரோ அது மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி அவர் பவுண்டில் என்ன என்கிட்ட காட்டினாரோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் தாண்டி என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து முதல் படமாக இருக்கிறதுனால அவங்க அளவுக்குலாம் கண்டிப்பாக நான் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் நடிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட். காளி அண்ணனாக இருக்கட்டும், முனிஷ் அண்ணனாக இருக்கட்டும், அர்ஜுனன், ஜானி, கலையரசன் எல்லாருமே வந்து ஏதாச்சும் நான் சின்ன சின்ன தவறுகள்லாம் பண்ணும்போது இதை நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம் இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லி அவங்க பெருமை பேத்திட்டு இருந்திருக்கலாம். பட் என்கிட்ட தனியாக வந்து சொல்லுவாங்க, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏதோ நான் ஓரளவுக்கு டீசெண்டாக நடிச்சிருந்தேன்னா அதெல்லாம் அவங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ். டார்லிங்கிற ஒரு டைட்டிலோட சீக்வலாக வரக்கூடிய அடுத்த ஒரு படம் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருந்துச்சு. சொல்லலாமான்னு தெரியல, ஏற்கனவே ஒரு ரிலீஸ் டேட்டு நான் டிஸ்கஸ் கூட பண்ணலை. March 18th ரிலீஸ் டேட் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த March 18th நம்ம ரிலீஸ் டேட்டு போட்டப்ப சிட்டிக்குள்ளே உள்ள அத்தனை இம்பார்ட்டன்ட் தியேட்டருமே வந்து இந்த படத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து வந்துட்டாங்க. நாங்களும் முக்கால்வாசி தியேட்டரோட கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் சிங்கம் 3 படத்துக்காக வெளிநாடு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அந்த டைமில் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த ரிலீஸ் டேட்டு தள்ளி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கு. இல்லை அவ்வளோ தியேட்டர்ஸில் விழுந்திருக்கு, நம்ம ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ஏன் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு தியேட்டர் செட்டப் அமையணும், நம்ம டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த படம் ஒரு வெளி நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு இந்த படத்தை ரிலீஸாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த படத்தை ஒரு டேட்டு கிடச்சிருச்சு, சரியான தியேட்டர் அந்த இப்போ தியேட்டர் சைடில் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஸ்டுடியோ கிரீனு இதை வந்து ப்ராப்பராக ப்ரமோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிவிடுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. நான் இந்த படத்தை இன்னும் முழுசாக கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு சேர்க்கணும், எனக்கு இந்த 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 பீரியடில் நான் இந்த சிங்கம் 3 ஷூட்டிங்காக வெளியில் போகிற காரணத்தினால என்னால் இந்த படத்தை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை இருக்குது. நான் இதுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணி பண்ண சொல்கிறதுங்கிறது வந்து விஷயம் இல்லை. நான் பர்சனலாக உட்காந்து இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பத்திரிகையாளர்களோட கலந்து இந்த படம் வந்து ரிலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்பெஷலான விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்த்துட்டு ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எனக்கு வந்து இந்த March 18th டேட்டு போட்டு ஏன் ரிலீஸ் பண்ணலை, நீங்கள் என்ன எல்லா தியேட்டருக்காரங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அது நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதுதான் ஞான சொன்ன விஷயங்க. இந்த ஒரு படம் March 18th April 1 வந்ததுக்கு காரணம் பத்திரிகையாளர்களை கரெக்டாக இந்த படத்தை பற்றி கன்வே பண்ணி அவங்க மக்களுக்கு சொல்லி அதுக்கு பிறகு இந்த வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இந்த படம் வந்து April 1 ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு இது. நிஜமாகவே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலை, இந்த விஷயத்தை வெளில சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த வகையில் உங்களுடைய பார்வைக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து இதை மிகச்சரியாக மக்கள்கிட்ட சேர்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த படத்தை April 1 ரிலீஸ் பண்ணுறோம். எல்லா படத்துக்குமே ஸ்டுடியோ கிரீனோட எல்லா படத்தையுமே இப்போ 24 வரைக்கும் அவ்வளோ அற்புதமாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க.
உங்கள்கிட்ட நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம், உங்களுக்காகவே ஒரு டேட்டு தள்ளி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு படம், நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை 100 மடங்கு பண்ணி இந்த இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குறதுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். ஏற்கனவே எல்லோரும் சொல்ல மாதிரி இதனோட ஃபர்ஸ்ட் படம், எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க. ஸோ நான் என்ன கண்டென்ட் சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாரை பற்றி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸில் இந்த படமே ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு யார் வரும்போது சம்பளம்ன்ற விஷயமே யாரும் பேசலை, நானும் தரலன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். வரும்போது எல்லாருமே கதை கேட்டாங்க. மெயின் இதுக்கு முற்றுப்புள்ளி போட்டது வந்து ராகேஷ் மேனேஜர், அவர் என்னோட ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து ஆர்டிஸ்ட்லாம் அமிச்சார். இவங்க எல்லாருமே வந்தாங்க. எனக்கு என்னதுன்னா சரி, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறோமே, இவ்வளோ பேரை வச்சு நம்ம படம் எடுக்க முடியுமா, இவங்களுக்குள்ளே சிங்க் ஆகுமா செட் ஆகுமா அப்படின்னு. ஆனால் அங்கே போய் எனக்கு வேறு கவலை ஆகிடுச்சு, ஐயோ இவங்க வச்சு எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ அராஜகம் பண்ணுவாங்க ஸ்பாட்டில், நம்ம பாட்டு எடுத்துகிட்ருப்போம், அவங்க பாட்டு ஜாலியாக கதை அடிச்சிட்ருப்பாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி தான் இருக்கும், ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிக்கும், அடுத்த நாள் 6 மணிக்கு முடியும். நாங்களாவது பரவாயில்ல, டெக்னீஷியன்ஸ் வந்து 4 ஸ்வெட்டர் 2 டீஷர்ட்டு ஜெர்கின்லாம் போட்டு சுற்றிட்டு இருப்போம் கையில் தீப்பந்தத்தோட குளிருக்காக. அவங்களுக்கு பாவம் எல்லாருமே ஒரு இன்னர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களை தோண்டி கொடுத்துருப்போம். அதில் எஸ்பெஷலி காணியல் காளி அண்ணனுக்கு ரொம்ப கிளாமர் ட்ரெஸ் மாதிரி வேறு ஷார்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம். அவர் வந்து புல்ராவு அங்கே ஓடுங்க இங்கே ஓடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டோம். அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே என்னை விட்டுருங்கடான்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளோன்னு, ஏன்னா எங்களால் எடுக்க முடியல அந்த ஸ்பாட்டில், ஏன்னா அவ்வளோ குளிர் இருக்கும். அந்த விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நடித்து கொடுத்ததுன்றது எனக்கு சீரியஸாக எனக்கு இவங்களுக்கு எப்படி டேங்க் பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா இன்னொரு இடம் வந்து நாங்கள் கொழுக்குமலைன்னு ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக அக்காமடேஷனே கிடையாது, ஒரு டீ எஸ்டேட் மட்டும்தான், அது எல்லாமே டென்ட் போட்டு தான் ஸ்டே பண்ணோம். அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க தங்குவாங்களா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி, இல்லை சதீஷ் நம்ம போகலான்ற மாதிரி எல்லோரும் அந்த டென்ட்லேயே ஸ்டே பண்ணி ஓப்பனாக சொல்லலாம். ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இருக்காது, ஆனால் அவங்களாம் எதுவுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஆர்டிஸ்டோட சப்போர்ட் இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக இந்த டைமில் முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து என்னோடய மிகப்பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன், ஏன்னா எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ் விஜய் கார்த்திக் கண்ணன், அவரை வந்து நாங்கள் ஓடுன்னு ஓட விடுவோம். அவரை ஸ்பாட்டில் ஒரு லைட் பாய் கூட சும்மா இருக்க மாட்டார், எல்லோரும் இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று பல்லில் கூட வச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பவுன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க லைட்டு. அதே மாதிரி வந்து அநியாயம் பண்ணுவார், சீலிங்லாம் பவுன்ஸ் போட வருவார், பெயிண்ட் உருகும் பாவம், அந்த ஓனர் வந்து நான் கத்துவார். அதே மாதிரி எடிட்டர் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிவிடுவான். அதான் சொன்னானே நான் கதை சொல்லும்போது தூங்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிவிடுவான் அவன், இது நல்லா இருக்கடா அது நல்லா இல்லை அப்படின்னு. ரதன் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், இசையமும் பலரோட நல்லா பேசுவார், அவர்கிட்ட வந்து ஒர்க் வாங்குறதுக்குள்ள எப்பா அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு ஷேல் எதுவாக இருந்தாலும் மியூசிக்காக தான் பேசுவார். அவர் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் பர்சனல் லைஃப் உள்ள அவர் பர்சனலான விஷயங்கள் கட் டேஸ்ட் அந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வர மாட்டார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ரதன் வந்து ரொம்ப நல்லாவே ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தார். அதே சமயம் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்துச்சு. நம்ம சொல்கிறதோட இப்போ நம்ம ஸ்க்ரீனில் என்ன கன்வே பண்ணோம், ஏன்னா ஏற்கனவே எல்லா ப்ரெஸ்கிட்டையும் பர்சனலாக சொல்லியிருக்கேன், இது எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்த உண்மையான இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டே எழுத ஆரம்பிச்சது அப்படின்னு. எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்க்ரீனில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பண்ண விதத்தை பார்த்து எனக்கு அந்த கனெக்ட் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஜானி தான் என் கேரக்டர் பண்ணியிருப்பார், ஸ்டாமரிங் பண்ணுற கேரக்டர், எனக்கு ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்குது, அந்த விஷயத்த அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பார். அது வந்து டப்பிங்கில் பிடிச்சதும் அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்கும் வந்து அகெயின் தேங்க்ஸ். அதே சமயம் இன்னொருத்தரை பற்றி சொல்லியான அந்த விஷயத்தில் 2-3 பேர் ஆக்சுவலாக சுரேஷ் சந்திரா சார் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த சொன்னார் சார் ப்ரெஸ் மீட் கொஞ்சம் நிறைய பேச மாட்டேன் அப்படின்னு, இல்லைப்பா நீ பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதே சமயம் இன்னொருத்தர் வந்து அது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், அவர் ஃபேஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, 24N2 அவர் பேர். அவர் வந்து இந்த போஸ்டர்ஸ்லாம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குன்னா அது மெயின் காரணமே டூனி தான். சினிமா ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு. ஆனால் டூனிக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், கல்யாணத்தையும் பண்ணிடலாம் வீட்டையும் கட்டிடலாம், ஆனால் டூனிக்கிட்ட போஸ்ட் வாங்கவே முடியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம ஆள் வந்து அப்படி இப்படின்னு வரு, ஆனால் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஒர்க்கர். அப்புறம் மாஸ்டர் மீடியா ஒர்க்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக தான் பண்ணியிருக்காங்க அவங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதே மாதிரி வந்து சதீஷ்,
சங்கு சக்கரம் சினிமாவாலா சதீஷன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் தான் வந்து அவர் மூலிமா ஞானவேல் சார் வந்தார். ஞானவேல் சார் வந்து கதையை கேட்டார். கதையை கேட்ட உடனே அவர் வந்து இது படத்துக்கு டார்லிங் டூன் போயிடலாம் அப்படின்னும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா டார்லிங் படம் வந்து அவருக்கு எவ்வளோ க்ளோஸுன்னு சொல்லி எனக்கே தெரியும், நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை டார்லிங் டூன் போயிடலாம், என்ன இந்த விஷயம் இந்த படத்தில் வந்து அவரோட கனெக்ட் இருக்குன்னு சொல்லி அவரோட பேனரை மட்டும் தராமல் அவங்கள டார்லிங் டூன்ற ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. இப்போ இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு சார். தேங்க்ஸ் அ லாட். உங்கள் சப்போர்ட் வந்து யங்கர் ஜெனரேஷன் கண்டிப்பாக தேவை. ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் ரிலீஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணுறோம், படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குறதா ஒரு பெரிய விஷயமே. அந்த விஷயத்தில் வந்து ஸ்டுடியோ கிரீனை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு டாப் இடத்துல வச்சானோ. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தையும் ஒரு பெருசாக பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி தான், அந்த ரிலீஸ் எவ்வளோ தடவையும் என்ன வந்து காலை எந்திரிச்சாலே மெசேஜ் வரும், எப்போ ரிலீஸ் எப்போ ரிலீஸ், ஏன் போஸ்ட் பண்ணாச்சுங்கிற மாதிரிலாம் கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்போது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது தான் சார், பாருங்கள் எனக்கு படம் எடுக்க தெரியும், நான் படம் எடுத்து முடிச்சிட்டேன், அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண தெரியும். ஸோ தே நோ த ரைட் டைம். அதுவும் இல்லாமல் இட்ஸ் த பேபி. ஸ்டுடியோ கிரீன்லேருந்து வெளியே வரதுனாவே அவங்க அவ்வளோ பார்ப்பாங்க. அதுவும் டார்லிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ தே நோ த ரைட் டைம் டு ரிலீஸ். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் எல்லாருக்கு சொல்கிறது. ஸோ அந்த விஷயத்த கண்டிப்பாக நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் பத்திரிகையாளர் சப்போர்ட் வந்து எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஏன்னா யங்கர் ஃபிலிம் மேக்கர்ஸை நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு புது கான்செப்டோ புது கண்டென்ட்டோ கொண்டு வந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அவங்கள ஊக்குவிக்கிறீங்க. அதே சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. படம் பாருங்கள், April 1st ரிலீஸ், கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த டார்லிங் விஷயத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் கனெக்ட் ஆச்சோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஹாரர், அந்த ஹியூமர், அதில் இருக்க ஒரு சின்ன ரொமான்ஸ் எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அந்த கனெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த டார்லிங்கும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.